பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால யாராவது போன் பண்ணி யாருன்னு சொல்லு உனக்கு கடுப்பேத்துவாங்க. இருக்கிறதுல உலகமாக எரிச்சலான விஷயம் அதுதான். இந்த பக்கத்தில் இருக்கவன் என்ன சூழ்நிலையில் இருக்கானே தெரியாம போன் பண்ணி யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு லேண்ட் லைன்ல கேட்கிறப்ப ஆளை நேரில் பிடிச்சாந்து வெட்டி கொன்றலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கோவம். இப்போ அப்போ ஒரு பதில் நம்ம சொல்லுவோம், போன்ல என்ன முகம் தெரியுமா, அறிவுகிட்டத்தனமா பேசுற அப்படின்னு கோபம் தான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது உள்ளிட்ட எல்லா விஷயத்திலையும் அடிப்படையில் உட்காந்துட்டே உங்க அம்மா உங்க மனைவி வந்து லொகேஷன் சர்வீசஸ் வழியா கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல உங்க பையன் ஒரு லொகேஷன் சர்வீசஸ் ஆன் பண்ணி வச்சானா நீங்க எங்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்கிறத அவனால டேப் பண்ணிட முடியும். ஒரு காலகட்டத்தில் ஒரு கார், ரெண்டு கார், ரெண்டு மாடல், மூணு மாடல் இருந்த இடத்துல ஒரு கார் வந்து அடுத்திலிருந்து மூணாவது மாசத்துல அந்த கார் பழைய கார் ஆகுது, செல்போன் பழசாகுது, கருவிகள் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. இளைஞர்கள் இந்த 20 ஆண்டு காலத்துல 15 ஆண்டு காலத்துல படபடபடன்னு பல்வேறு விதமான மாற்றங்களை சந்தித்த காரணத்தினால இவர்கள் பதறி தவறி போய் விடுவார்களோ அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்குது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன், இந்த பிள்ளைகளை எந்த டெக்னாலஜியும் பெருசா தப்பா இழுத்துட்டு போயிடாது. அதை விட உங்கள் குடும்பமும் அன்பும் பெருசு.